கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம் இந்தியாவில் இருக்கிற நிறைய பசங்களோட சின்ன வயசு கனவு என்னென்னு கேட்டால் ஒரு ஆகி இந்தியாவுக்காக விளையாடணும்னு தான் இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு அகாடமிக்கு போய் கிரிக்கெட் ஆடணுன்னா மினிமம் ஒரு மாதத்துக்கு ஆயிரமோ இல்லை ரெண்டாயிரமோ பே பண்ண வேண்டியது இருக்கும் சென்னையில் நிறைய அகாடமி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸே சொந்தமாக அகாடமி வச்சுருக்காங்க இங்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் அதனாலேயே ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஊர் சைடு பார்த்தோன்னா கிரிக்கெட் அகாடமிலாம் இருக்காது எங்கேயாச்சும் ஒன்று இருக்கும் ஆனால் அதுக்கே நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும் ஸோ ரொம்ப தூரம் போக முடியாமல் இருக்கிறதுனாலையும் ஃபீ பே பண்ண முடியாமல் இருக்கிறதுனாலையும் தான் கிரிக்கெட் அகாடமியில் ஜாயின் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க சரி ஓகே இப்போது டாப்பிக்கு வரலாம் நீங்கள் ஒரு கிரிக்கெட் அகாடமி போனால் தான் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக ஆக முடியுமா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை ஒரு நல்ல கிரிக்கெட் அகாடமி போனீங்கன்னா கிரிக்கெட்டில் இருக்கிற பேசிக்ஸான டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க எப்படின்னா பேட்டிங்கில் ஒரு ப்ராப்பர் ஃபூட் ஒர்க் எப்படி பண்ணணும் வெயிட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பாடியை எப்படி பேலன்ஸாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இதுவே பவுலிங்க்கு பார்த்தோம்னா ரன் அப் எப்படி இருக்கணும் சைடாமல் ஆக்ஷன் எப்படி இருக்கணும் பாலை எப்படி ரிலீஸ் பண்ணணும் ஃபாலோ த்ரூ எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாமே ஒரு அகாடமி போனீங்கன்னா நீங்கள் கத்துக்கிற பேசிக் டெக்னிக்ஸ் ஓகே இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை பார்த்தோம்னா அதில் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுற எல்லாேருமே பேசிக் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்னா அது இல்லை நிறைய பிளேயர்ஸ் அவங்களோட நேச்சுரல் கேமை காட்டி தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா பவுலிங்கில் லசித் மலிங்கா இருக்கிறாரு ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறாரு பேட்டிங்கில் ஸ்டீவ் ஸ்மித் இருக்கிறாரு சிவ்நாராயண் சந்திரபால் இருக்கிறாரு ஏன் எம் எஸ் தோனி கூட ஒரு ப்ராப்பரான டிஃபென்ஸ் டெக்னிக் இல்லாத ஒரு பிளேயர் தான் ஆனால் இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணி அவங்கவுங்க காலகட்டத்தில் நம்பர் ஒன் பேட்ஸ்மனாகவும் நம்பர் ஒன் பவுலராகவும் இருந்திருக்காங்க ஓகே இப்போ என்னுடைய தியரியில் சிம்பிள் கிரிக்கெட் என்னென்னா பேட்ஸ்மனோட வேலை என்னென்னா விக்கெட்ஸ் கொடுக்காம இருக்கணும் ரன்ஸ் அடிக்கணும் ஃபீல்டர்ஸோட வேலை பாலை மிஸ் பண்ணாமல் கேட்ச் பண்ணணும் ஃபீல்டிங் பண்ணணும் பவுலர்ஸோட வேலை ரன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது விக்கெட்ஸ் எடுக்கணும் இதுதான் என்னுடைய சிம்பிளான கிரிக்கெட் தியரி நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் இந்த விஷயங்களை பண்ணால் நீங்கள் ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டராக ஆகலாம் ஓகே இப்போ நீங்கள் ஒரு அகாடமிக்கு போய் பேசிக்ஸான விஷயங்களை கற்றுக்கிட்டால் உங்களுக்கு கிரிக்கெட் ஆடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நீங்கள் பேட்டிங் ஆடும்போது கரெக்டான ஃபூட் ஒர்க்கோடையும் லீன் பண்ணி ஆடுறதுனாலையும் பால் இன்சரேஜ் ஆகுறதும் அவுட் சைடேஜ் ஆகிறதும் கம்மி ஆகும் இப்போ நீங்கள் ஃபூட்ஒர்க்கே இல்லாமல் பேட்டு மட்டும் விட்டு ஆடும்போது இன்சரேஜ் ஆகிறதும் அவுட் சைடேஜ் ஆகுறதும் கண்டிப்பாக நடக்கும் அப்படியே இன்சரேஜ் ஆச்சுன்னா நீங்கள் ஃபூட் ஒர்க்கே இல்லாமல் ஆடுறதுனால பேட்டுக்கும் பேடுக்கும் பெரிய கேப் இருக்கும் ஸோ இதனாலேயே நீங்கள் இன்சரேஜ் ஆகி போல்ட் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது இதுவே நீங்கள் ஃபோட்டோக்கோடையும் நல்லா லீன் பண்ணி ஆடும் போது பேட்டுக்கும் பேடுக்கும் இருக்கிற கேப் கம்மியாகும் ஸோ இதனால இன்சரேஜ் ஆச்சுன்னா பால் ஸ்டெம்ஸில் படாமல் இருக்கும் ஸோ பேசிக் டெக்னிக்ஸாக ஃபாலோ பண்ணுறது இதனால தான் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேசிக் டெக்னிக்ஸ் இல்லாமல் கூட விளையாடலாம் தப்பே இல்லை ஆனால் நீங்கள் பேட்டிங் ஆடும்போது கூடுதல் கவனம் தேவை ஓகே பும்ரா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார் அது என்னென்னா அவருடைய சின்ன வயசில் எந்த ஒரு கிரிக்கெட் அகாடமிக்கும் போனது இல்லைன்னு எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் கோச்சிங் எடுத்துக்கிட்டது இல்லைன்னு சொன்னார் எல்லாமே செல்ஃபாக தான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார் அவருடைய பவுலிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ரன்னப்பும் சரி அவருடைய ஆக்ஷனும் சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சப்போஸ் அவர் சின்ன வயசுலேயே ஒரு அகாடமிக்கு போயிருந்தா அங்கு உள்ள கோச் மேபி அவருடைய ஆக்ஷனையும் ரன்னப்பையும் மாற்றிருக்கலாம் ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் போலிங்கான ஆக்ஷனோ ரன்னப்போ அது இல்லை ஆனா பும்ரா இப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ரீசன் அவருடைய நேச்சுரல் கேம் தான் இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு லெக் ஸ்பின்னரா தான் அவருடைய கெரியரை ஆரம்பிச்சாரு ஆனா இப்போ அவரோட பேட்டிங் எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு பேசிக் டெக்னிக்கும் இல்லாம அவர் இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காருனா அதுக்கு ரீசன் அவர் பாலோட லைனுக்கு வந்து ஆடுறதும் அவரோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஆளும் தான் ஸோ இப்படி தான் அவங்களுடைய நேச்சுரல் கேமை வச்சு நிறைய பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நீங்கள் என்ன கேட்டால் பேசிக்ஸை கற்றுக்கிறது நல்ல விஷயம்னு தான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அகாடமி போய் தான் கற்றுக்கணுன்னு இல்லை நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது மேட்சோட கமெண்ட்ரி இருக்குது இப்போது தமிழ் கமெண்ட்ரி கூட இருக்குது ஸோ இதிலேருந்தே நீங்கள் ரொம்ப ஈஸியாக பேசிக் டெக்னிக்ஸாக கற்றுக்கலாம் இந்த மாதிரி பேசிக்ஸான டெக்னிக்கை கற்றுக்கிட்டு உங்களுடைய நேச்சுரல் கேமு கூட இது எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுன்னு பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஏபிடி வில்லியர்ஸ் பேசிக்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவருடைய நேச்சுரல் கேமை அவ்வளோ கண்ட்ரோல்டாக ஆட முடியுது நிறைய ஃபேன்சியான ஷார்ட்ஸும் ட்ரை பண்ண முடியுது ஸோ உங்களுடைய நேச்சுரல் கேம் கூட இந்த மாதிரி பேசிக்ஸான டெக்னிக்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விளையாடுங்க அப்படி இல்லை நான் முழுக்க முழுக்க நேச்சுரல் கேமை மட்டும்தான் ஆடப்போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பே இல்லை ஆடுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்ஸ்மென்ஸ்க்கு தேவை ரன்ஸும் பவுலர்ஸ்க்கு தேவை விக்கெட்ஸும் தான் அதை நீங்கள் எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை முக்கியமாக ஃபிட்னஸோடு இருங்க இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சரி இப்போ நீங்கள் ஒரு அகாடமி போகாமே ரொம்ப நல்லா கிரிக்கெட் ஆடலாம் ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கோ ஒரு லீக் டீமுக்கோ ஒரு ஸ்டேட் டீமுக்கோ எப்படி தயார் ஆகணும் அதுக்கெலாம் எப்படி செலக்ட் ஆகணும்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை